நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சரி அந்த சிந்தியா இதை கேட்க கதர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் இந்த அதிகாலை வேலையில அநேக பயங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும் போது நாம் பயம் இல்லாமல் இருப்போம் இந்த நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலிருந்து இருந்து நம்ம பார்த்தோம்னா மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள் அப்போ இந்த மெய் ஞானம் நல் ஆலோசனை இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்க நம்ம இந்த அதிகாலை வேளையில அவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம் அதுதான் நமக்கு மெய் ஞானத்தை கொடுக்கிறது ஞானத்துல என்ன பொய் ஞானம் மெய் ஞானம்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் இந்த உலக பிரகாரமான எத்தனையோ புஸ்தகங்களை படிச்சு நம்முடைய அறிவை வளர்த்துக்கிறோம் நம்முடைய ஞானத்தை பெருக பண்ணணும்லாம் நம்ம முயற்சி செய்கிறோம் ஆனா உண்மையான ஞானம் மெய்யான ஞானம் வந்து ஆண்டவருடைய வார்த்தை தேவனுடைய ராஜ்யம் இதுல இருந்துதான் கிடைக்குது ஏன்னா உலக பிரகாரமான காரியங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் அப்படின்ட்டுலாம் இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் அப்போ உண்மையான ஞானம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஞானவான்கள் யாருன்னா ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள் சோ அதுதான் மெயின் ஞானம் இன்னொன்னு பாக்குறோம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் யாரோ அவங்கதான் ஞானவான்கள் பாருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோம் அவருடைய வசனத்தை மத்தவங்களுக்கு இந்த சொல்லணும்னு சொல்லி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறோம் இதுதான் மெய் ஞானம் இதுதான் நல்ல ஆலோசனை அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஆண்டவர் வந்து நீ நடக்கும் போது உன் பாதைகளில் நீ பயப்படாதிருப்பாய் உன் கால் கொள்ளாதபடி அவர் உன்னை காப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அதாவது கால் சிக்கி கொள்ளாததுன்னா நம்ம வந்து கால் எங்கேயும் போய் மாட்டிக்க போறதுன்னு கிடையாது அதாவது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறதுக்கு நம்ம ஏதுவாக இருக்கிறோம் ஆனா இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அனுதினமும் கேட்கும் போது இந்த மெய்ஞானம் இந்த நல் ஆலோசனைகள் இந்த வார்த்தைகள் இந்த ஆலோசனைகள் இதையெல்லாம் நம்ம பற்றி கொண்டிருக்கும் போது வழியில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பிரச்சனையில சிக்கி கொள்ளுகிற மாதிரி மாட்டிக்கொள்ளுகிற மாதிரி நிறைய காரியங்கள் நடந்தாலும் கால் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் காப்பார் அது ஒண்ணு பாக்குறோம் ரெண்டாவது பாக்குறோம் நீ படுக்கும் போது நீ பயம் இல்லாதிருப்பாய் நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இருக்கும் நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் வயசானவங்களுக்குதான் தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனா பாருங்க எத்தனையோ பேருக்கு சின்ன வயசுலயே தூக்கம் வராம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சிலருக்கு கண்ணை மூடும் போதே ஒரு பயம் ஒரு திகில் அது ஏன்னே தெரியாது எல்லாம் நல்லாதான் இருக்கும் ஆனா உள்ள வந்து ஒரு பயம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சிலருக்கு வந்து கண்ணை மூடினாலே கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சுகமான நித்திரை இல்லாமல் ஒரு அயர்ந்த நித்திரை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நம்ம எத்தனையோ பேர் சொல்றதையும் நம்ம கேட்டுருக்கிறோம் எனக்கு நித்திரையே இல்லைங்க எவ்வளவு தூக்கம் மாத்திரை போட்டா கூட எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது அப்படியே நான் தூங்கினாலும் கெட்ட சொப்பனங்கள் கெட்ட கனவுகள் வருது அப்படியே தூங்கினாலும் கொஞ்ச நேரத்திலேயே முழிப்பு வந்துருது நைட் எல்லாம் நான் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க இந்த மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் நம்ம காத்து கொண்டு நடக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு அந்த ஆலோசனைகளை நம்ம கேட்கும் போது ஆண்டவர் வந்து நீ படுக்கும் போது நீ படுத்து கொள்ளும் போது பயப்படாதிருப்பாய் உன் நித்திரை இன்பமா இருக்கும் இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் நான் ஒவ்வொரு நாளும் உடைய ஞானத்தை தேடி வருகிறேன் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாம் தேடி வருகிறேனே ஆண்டவரே எனக்கு வந்து நல்ல சுகமான நித்திரை பயம் இல்லாத ஒரு தூக்கத்தை எனக்கு தாரும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேக்கும் போது நிச்சயமாக அவர் கொடுப்பார் அடுத்தது பாக்குறோம் சடுதியான திகில்களுக்கும் பால் கடிப்புகளுக்கும் அவர் நம்மை விலக்கி காப்பார் சடுதியான திகில்கள் பயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட மாட்டோம் நிச்சயமா வரும் சடுதியான திகில்கள் போல காரியங்கள் வரும் ஆனா நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வந்துரும் அததான் நம்ம இன்னைக்கு ஒரு அடுத்த வசனம் நம்ம வாசிக்கிறோம் அந்த நீதிமொழிகள்ல நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற போது இந்த வசனம் எல்லாம் அதுக்கு அப்புறம் வருது கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் அப்ப நம்ம பயப்படவே மாட்டோம் ஏன்னா ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை இருக்கு அதனால கால் சிக்கி கொள்ளாதபடி அவர் பாதுகாப்பார் நல்லா அயர்ந்த நித்திரை பயமில்லாத ஒரு நித்திரையை ஒரு சுகமான நித்திரை எனக்கு கொடுப்பாரு சடுதியான திகில்கள் பால் கடிப்புகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் இதெல்லாம் நம்ம இந்த நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்துல பாக்குறோம் பேதுரு பாருங்க ஒரு தடவை பிரசங்கம் பண்றோம் அப்போ ஏரோது ராஜா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் ஏசாமிக்கு பன்னிரண்டு சீஷர்கள் இருந்தாங்க அதுல வந்து நம்மளுக்கு தெரியும் யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான் மிச்ச சீஷர்கள்ல அநேகர் வந்து ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இதுல யாக்கோபு யோவான் இவங்க ரெண்டு பேரும் செபதேவின் குமாரர் அதாவது இடி முழக்கத்தின் பிள்ளைகள்னு பேரு அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் கூட பிறந்த சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உறுதுணையாக முக்கியமான சீஷர்களாக இருந்தார்கள் நிறைய இடத்துல பார்க்கும் போது ஏசாமி பாருங்க அந்த சிறு பெண்ண கூட அவர் வந்து சுகப்படுத்துறதுக்காக அவர் போறார் நேத்து நிக்கோதேமு ரமேஷ் வந்து அத ஜபத்துல ரொம்ப அருமையா சொன்னாரு நேத்து வந்து நம்ம என்ன செய்தி தியானிச்சோம்னு பார்த்தோம்னா அதாவது ஏசாமி வந்து சொந்த ஊருக்கு போறாரு சீஷர்கள் வந்து அவரை இலக்காரமா பாக்குறாங்கன்னு ஆனா அதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த சிறு பெண்ண ஏசாமி வந்து மூணு சீஷர்களை கூட்டு போறாரு அந்த பெண்ணு மறிச்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க அவர் செத்து போன அந்த ரூம்குள்ள ஏசாமி வந்து மூணே மூணு சீஷர்களை தான் கூட்டு போறாரு ஒண்ணு பேதுரு அப்புறம் யாக்கோபு அப்போ யோவான் அப்ப இந்த மூணு பேருக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்க இந்த மூணு தான் உள்ள கூட்டு போறாரு தலிதா கூமி அப்படின்றாரு அப்படின்னா சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு அர்த்தம் அந்த பன்னிரெண்டு வயது நிரம்பிய அந்த பெண் எழும்பி அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாள்னு பாக்குறோம் அது அருமையா நேற்று ஜபத்துல சொன்னார் இந்த சம்பவம் முடிஞ்சக்கு அப்புறம்தான் அவர் வந்து அடுத்தது வந்து என்ன பண்றாரு அவர் சொந்த ஊருக்கு போகிறாரு அங்க வந்து ஜனங்கள் வந்து இவரு தச்சனுடைய மகன் தானே மரியாளுடைய மகன் தானே இவரு சகோதரர் சகோதரிகள் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே செத்து போன ஒரு பன்னெண்டு வயசு பொண்ண உயிரோட எழுப்பி இருக்கிறாரு ஆனா சொந்த ஊர்ல அவருக்கு மரியாதை இல்லை நேத்து வந்து அத ஜபத்துல ரொம்ப அருமையா அதை எடுத்து சொன்னார் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த யாக்கோபை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த அந்த யாக்கோப வந்து என்ன பண்றான் அந்த ஏரோது ராஜா பட்டயத்தால் வெட்டி கொலை செய்கிறான் இரத்த சாட்சியாக மறிக்கிறான் யூதர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள் சந்தோஷப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவ அவங்கதான் சிலுவையில அரைஞ்சாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களையும் கொலை செய்யணும் அப்படின்னு பாக்குறாங்க அதனாலதான் இயேசாமிய சிலுவையில அரைஞ்ச உடனே யூதர்கள் எல்லாம் கலக்கத்தோடு கவலையோடு பூட்டிய வீட்டிற்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க தலைவரையே சிலுவையில அரைஞ்சிட்டாங்களே நம்ம கதையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஆனா பாருங்க அந்த மரணத்துக்காக அப்புறம் அந்த சீஷர்கள் எல்லாம் பயப்படவே இல்ல ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள்னு சொல்லி பாக்குறோம் அப்போ அந்த யாக்கோப வந்து அந்த ஏரோது என்ன பண்றான் பட்டயத்தால வெட்டிட்டான் அவங்க ஏன் பாருங்க கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து அப்படின்னா ஆண்டவர் மேல அந்த உயிர்த்தழுதலின் நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தனாலதான் அவங்க யாருமே பயப்படல இன்னைக்கு கூட மரணம் அப்படின்றது எல்லாருடைய வந்துகிட்டே தான் இருக்குது ஆனா பாருங்க உலக பிரகாரமானவங்க பயப்படுவாங்க ஆனா நம்ம வந்து பயப்படாமல் இருக்க ஆண்டவர் கிருபை செய்கிறார் அப்போ இங்க நம்ம பாக்குறோம் யூதர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஏரோது ராஜா என்ன பண்றான் பேதுருவ கொண்டு போய் சிறைச்சாலையில அடைக்கிறான் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா நித்திரையை பத்தி சொல்றதுக்காக நான் இதை சொல்றேன் படுக்கும் பொழுது உன் நித்திரை இன்பமா இருக்கும் நீ படுத்துக்கொள்ளும் போது பயப்படாதிருப்பாய் இந்த காரணத்துக்காக தான் இந்த வசனத்தை நம்ம இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க பேதுருவ என்ன பஸ்கா பண்டிகையின் நாட்கள் ஆனா என்ன பண்றான் பேதுருவ சிறைச்சாலையில வச்சு பலத்த காவலை போட்டுறான் பஸ்கா பண்டிகை முடிச்ச உடனே பேதுருவ வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பேதுருவ வெளியில கொண்டு வரணும்னு நினைச்ச உடனே ஏதோ அவனை ரிலீஸ் பண்ண போறான்றதுக்கு கிடையாது ஒருவேளை வெளியில கொண்டு வந்து யூதர்கள் முன்னாடி இவனையும் பட்டயத்தால வெட்டனா யூதர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு ஏரோது ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா மதிப்பு கிடைக்கும்னு சொல்லி அவன் பிளான் பண்றான் இப்படி பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் போது திருச்சபை மக்கள் வந்து அவனுக்காக போராடி ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பதான் யாக்கோப பட்டயத்தரால வெட்டி கொன்னுட்டாங்கன்றது தெரியுது அடுத்த லிஸ்ட்ல பேதுருவும் இருக்கிறான் வேணாலும் அவனை கொலை செய்ய போறாங்க திருச்சபை மக்கள் பயத்தோடு திகிலோடு அவனுக்காக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்போ பேதுரு வந்து சிறைச்சாலையில இருக்கிறான் அவன் இரண்டு கைகளிலும் சங்கிலிகளை போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள் ரெண்டு பக்கமும் காவல்காரர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காவல அந்த சிறைச்சாலைக்கு முன்னாடியும் காவல் ஆட்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படி பலத்த காவல் மத்தியிலையும் பேதுரு இருந்தான் அப்படின்னு பாக்குறோம் யாராவது அந்த நேரத்துல தூங்க முடியுமா பேதுரு இருந்தான் அப்போ தேவதூதன் வந்து பேதுருவ தட்டி எழுப்புறாராம் நித்திரைய விட்டு பஸ்கா பண்டிகை முடிச்ச உடனே வெளியில கொண்டு போறாங்க இப்பதான் யாக்கோப வெட்டி கொன்னுட்டாங்க அடுத்தது என்னையும் கொலை பண்ண போறாங்க சிறைச்சாலையில இருக்கிறோமே வேற யாரா இருந்தா இப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனை லைஃப்ல இருந்தா நம்மளால தூங்க முடியுமா நிறைய பேர் வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா நைட்டு தூங்க முடியாது ரொம்ப கலக்கம் தூக்கமே இல்லங்க அவ்வளவு பிரச்சனைங்க என் லைஃப்ல ஆனா ஆண்டவர் மேல நம்ம ஜெபத்துல வச்சுட்டு நம்ம படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் படுக்கும்போது போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இருக்கும் அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் பேதரவுக்கு தூக்கம் வருதுன்னா ஏன் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒருவேளை பெரிய பிரச்சனையாவே இருக்கட்டுமே ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சோம்னா நமக்கு அயர்ந்த நித்திரையை அவர் நிச்சயமாக கொடுப்பார் நம்ம அதான் வாசிக்கிறோம் கால் சிக்கிக் கொள்ளாதபடி அவர் காப்பார் நீ படுத்து கொள்ளும் போது பயப்படாதிருப்பாய் உன் நித்திரை இன்பமா இருக்கும் சடுதியான திகில்களுக்கும் பயங்களுக்கும் நீ பயப்படாதிருப்பாய் அப்படின்ற அதனால கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார் ஆக்சுவலா நடுவுல அந்த வசனத்தை ஒரு தடவை போடலாம் ஏன்னா ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கிரேஸ் ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க நடுவுல சில வரவங்களுக்கு அந்த வசனம் தெரியாம இருக்கும்போது நம்ம அந்த வசனத்தை திரும்பியும் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் அப்போ கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி உன்னை காப்பார் அப்படின்னு இன்று நம்ம கேட்கிற இந்த சத்தியத்தின்படி ஆண்டவர் மீது மாத்திரம் நம்ம நம்பிக்கை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதுல மாட்டிக்கொள்ள மாட்டோம் எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அயர்ந்த நித்திரை நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய சடுதியான திகில்கள் வந்தாலும் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் ஆகவே அந்த நம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவர் மேல பயம் இருக்கணும் உலக பிரகாரமான காரியங்கள் மேல இது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பயந்தானா தூக்கம் வராது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு பயந்தான்னா பயந்துட்டே தான் நம்ம இருப்போம் ஆனா பாருங்க நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் திட நம்பிக்கை இருக்கும் நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயந்தோம்னா நம்மளுக்கு நம்பிக்கையே இருக்காது அவ நம்பிக்கை அவிசுவாசம் பயங்கள் இதுதான் இருக்கும் ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நம்ம பயப்படணும் ஐயோ ஒரு நாள் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி இருந்துடக்கூடாது ஒரு நாள் கூட நம்ம வந்து அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சிடக்கூடாதுன்ற கூடாதுன்ற அந்த பயம் நம்ம உள்ளத்துல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வேற எந்த காரியத்தை குறிச்சும் நம்ம பயப்பட மாட்டோம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அப்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னா நல்லா தூங்குவோம் உலக பிரகாரமா எந்த காரியத்துக்கும் பயப்பட மாட்டோம் அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு மாத்திரம்தான் ஆண்டவர் பாதுகாப்பு தரார்னு கிடையாது நம்முடைய பிள்ளைகளுக்கும் தருகிறார்

ஒன்பதாம் வசனத்துல அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் அப்படின்றார் நம்ம பசுத்தமா வாழும் பொழுது ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழும் பொழுது அவர் நம்முடைய பாதங்களை காப்பார் கால் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை காப்பார் அப்படின்னா என்ன பாதங்களை காப்பார்னா பிரச்சனையில நம்ம மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் துன்மார்க்கர் இருளிலே மௌனம் ஆவார்கள் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை யாருமே நம்மளோட பலசாலியா இருக்கலாம் பணத்துல அதிகம் இருக்கலாம் நிறைய அவங்க நிறைய நம்பர்ஸ்ல ஜாஸ்தியா இருக்கலாம் நம்ம ஒத்த ஆளா இருக்கலாம் அவங்க அநேகர் நம்மை சுற்றி வளைந்து கொண்டு இருக்கலாம் எவ்வளவு பலம் அவங்களுக்கு இருந்தாலும் பலத்தினால் ஒருவனும் உங்களை மேற்கொள்வதில்லை அந்த ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கும் இல்லனா ஐயோ அத்தனை பேர் இருக்கிறாங்களே நம்ம ஒத்தாளா இருக்கிறோமே அவங்க எல்லாம் நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாங்களே அவ்வளவுதான் நம்ம போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனா கத்தருக்கு பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு தைரியம் எத்தனை பேர் இருந்தா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்குள்ள இருக்கும் அப்போ பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை நம்மளை விட எத்தனை அதிகமான ஆஹ் கணக்குல அவங்க அதிகமா ஜாஸ்தி ஆட்களா இருக்கலாம் இல்லனா பணபலன் அதிகமா இருக்கலாம் அதிகாரங்கள் அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம் நம்மள விட எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை அப்படின்ற ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கும் கர்த்தடத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் கர்த்தர் உன் உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து மற்ற காரியங்களுக்கு பயப்படாமல் இருக்கும் பொழுது கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் படுத்து போது நமக்கு பயமில்லாமல் நல்ல ஒரு நித்திரை இன்பமான நித்திரையை நமக்கு கொடுப்பார் துஷ்டர்களின் பால் கடிப்பு சடுதியான பயங்கள் எதுவுமே நமக்கு பயம் உண்டாகாத அப்படி ஒரு தைரியத்தோடு ஒரு திட நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல அவர் கிருபை செய்வார் இந்த அக்டோபர் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அந்த தைரியம் நம்மளுக்கு எப்போ வரும் கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தாதான் இல்லைன்னா வசனம் சொல்லிச்சு ஏதாவது ஒரு சேதம் வந்துருச்சுன்னா அப்படின்ற இருந்துகிட்டே இருக்கும் கர்த்திடத்துல கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து திட நம்பிக்கையாக இருக்கும் போது நம்ம தைரியமா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது அப்படின்ற தைரியத்தோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருவாராக ஆமீன்